குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் 1000 பொற்காசுகள். இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில சினிமா விஷயங்களை பார்த்துட்டு இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்குள்ள வந்து நம்ம வந்து போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு, ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடுச்சு. டிஜிட்டல் கேமராஸ் வந்ததுக்கப்புறம், 2010 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேமராஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது ஃபிலிம் ரோலெல்லாம் முடிஞ்சு டிஜிட்டல் கேமரா, ரெட் ஒன் கேமரா இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்டு கேமராலாம் வந்துருச்சு. அது மாதிரி டிஜிட்டல் கேமராஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுக்கிறது வந்து ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு. ஊர்லேயே வந்து படங்கள் எடுத்துக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் சென்னையில் வந்து படம் எடுப்பாங்க, இப்போ அந்த மாதிரியான அவசியங்கள் வந்து யாருக்கும் ஏற்படுறது இல்லை. அந்தந்த ஊர், இப்போ நான் மதுரையா, தேனியா, திண்டுக்கல்ல, அங்கேயே ஒரு கேமராவை வாங்கி அங்கேயே படம் எடுத்துட்டு ரிலீஸுக்கு மட்டும்தான் சென்னை வர்றாங்க. அந்த மாதிரி இப்போ படம் எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனால் விளம்பரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 குறைவாக இருக்குது. இப்போ படம் எடுக்கிறதுக்கு வந்து 2 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா படத்தோட பப்ளிசிட்டி விளம்பரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபாயாவது, 10% ஆகுது அந்த படத்தோட பட்ஜெட்டில். 10% செலவு பண்ணால் தான் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இல்லை, ஒரு சின்ன அளவுலையாவது பப்ளிசிட்டி ஆகி போய் ஆடியன்ஸுக்கு போய் சேரும். ஆனால் அந்த மாதிரி இங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிசிட்டிக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. பணம் எல்லாமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா படம் எடுக்கிறது தான் வந்து படம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. கதை டிஸ்கஷன் கூட சரியாக பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. சினிமா தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஷூட்டிங் போகிறது தான் வந்து படப்பிடிப்பு, படம் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இயக்குனர் கதையை சொல்லி ஓகே பண்ணி அட்வான்ஸ் வாங்கினா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் படம் எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறமா அப்புறம் எடிட்டிங்கில் சில விஷயங்களை கரெக்ட் பண்ணுறாங்க. அது சில விஷயங்கள் நல்லா வருது, சில விஷயங்கள் நல்லா வராமல் போயிடுது. ஒரு சில படங்கள் நல்லா வந்துமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பப்ளிசிட்டி இல்லாதனால வந்து மிகப்பெரிய அளவில் தோல்வியெல்லாம் சந்திச்சிருக்கு. அண்மையில் வந்த குவிகோ திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா படம் ரொம்பவே சூப்பரான படம். தயாரிப்பு நிறுவனம் என்னன்னு தெரியல, அதை எந்த பப்ளிசிட்டியுமே பண்ணலை. ஏதோ ஏனோ தானோன்னு ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் இப்போ ஏதோ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. குயிகோ, அதாவது யோகி பாபு விதாரத்தில் நடித்த படம், சூப்பர் படம். உண்மையிலே ஒரு ஜோக்கர் மாதிரியான ஒரு நல்ல காமெடி படம், ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. 2 மணி நேரம் கடைசியில் திரையரங்குகளுக்கு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அதனால் தயாரிப்பாளர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, ஒரு சினிமா ரசிக்கணும். ஏன்னா நீங்களாம் படம் எடுத்தால் தான் நான் வந்து திரை விமர்சனம் பண்ண முடியும். அதனால நீங்க வந்து ஒரு முதலாளி, திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு முதலாளி, நீங்க படங்கள் எடுக்கும்போது படத்துக்கு ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்றீங்கன்னா பப்ளிசிட்டிக்கு ஒரு 20 லட்ச ரூபா, அது பண்ண முடியலன்னு அட்லீஸ்ட் ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி படத்தை விளம்பரம் செய்து நீங்க திரையிட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் டிவி சேனல் ரைட்ஸ், ஓடிடி இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிடிஹெச் ரைட்ஸ் இருக்கு, அப்புறம் ஓவர்சீஸ் உலக நாடுகளில் படங்களை திரையிடலாம், நிறைய ரைட்ஸ் இருக்குது. தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் இருக்குது, ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் இருக்குது, மலையாளம், கன்னடம் இந்த லாங்குவேஜ், அப்புறம் நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் ஹிந்தி மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியனில் இருக்கக்கூடிய அனைத்து லாங்குவேஜோட ரைட்ஸ் எல்லாம் கூட இருக்குது, டப்பிங் ரைட்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். இதுக்கெல்லாம் என்னென்னா நீங்கள் படம் எடுக்கிறத விட பப்ளிசிட்டி பண்ணி, இப்போ ஒரு படம் இந்த படத்தோட பேர் சொன்னோம்னா அந்த படம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஆடியோ விற்கிறீங்கன்னா ஆடியோவில் வந்து இப்போ ஒருத்தர் காலர் டியூனாக, செல்ஃபோனில் காலர் டியூனாக வைக்கிறாருன்னா அது ஒரு வருமானம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வருமானங்கள் இருக்குது, நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்குது. அது மூலமா தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்கான வழிமுறைகள், நெறிமுறைகளை தெரிஞ்சுக்கங்க. ஒரு படம் எடுத்து முடிஞ்ச எடுக்க வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமாவது 4 பேர் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு, படத்தை ரிலீஸ் பண்ணவங்க கிட்ட கேட்டு, என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம அந்த படத்தை வந்து கொண்டு வரணும், எங்க திரையிடணும். இப்ப ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சப்ஜெக்டா எடுத்திருப்பாங்க, அதை போய் சி சென்டர்ல ரிலீஸ் பண்ணா ஓடுமா,
அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்தால் இன்னைக்கு எல்லா ஊர்லேயுமே ஒரே டைமில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 50 தேட்டர் 100 தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு செகண்ட் ரிலீஸ் தேர்ட் ரிலீஸ் ஃபோர்த் ரிலீஸ்னு போகும். இன்னைக்கு அப்படி கிடையாது, எல்லா ஊர்லேயுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் எங்கே ஓடுமோ அதில் வந்து ஒரு 70-80% கவனத்தை செலுத்திட்டு பேலன்ஸ் வந்து சில திரையரங்குகள் கிடைக்குதா அங்கேயும் நீங்கள் படங்களை வந்து திரையிடலாம். படம் எடுக்கிறத விட இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கு வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது என்னன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு படம் பணம் போட்டு படம் எடுக்கிறீங்க, மறுபடியும் சொல்லிக்கிறேன், நீங்க படம் எடுத்தாதான் நான் படங்களை வந்து திரை விமர்சனம் பண்ண முடியும், நீங்க தான் முதலாளி. அப்படி இருக்கும்போது ஒரு முதலாளி தோத்துடக்கூடாதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதனாலதான் திரை விமர்சனம் நான் பாட்டுக்கு இந்த படத்தை பண்ணிட்டு போயிடலாம். 1000 பொற்காசுகள் படத்தோட திரை விமர்சனம் தான் இந்த வீடியோல வந்து போடுறதுக்காக நான் வந்தேன். அந்த விமர்சனத்தை நான் பண்ணிட்டு அழகா போயிருக்கலாம். எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன்னா, இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா 1000 பொற்காசுகள் திரைப்படமே வந்து பாத்தீங்கன்னா படம் எடுத்து ஒரு 4 வருடங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் எடுத்து நிறைய ஸ்ட்ரகிள், பண பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தான் இந்த படம் வந்து டிசம்பர் 22ஆம் தேதி திரைக்கு வரப்போகுது. இந்த படத்தோட அண்மையில் வந்து பிரஸ் பத்திரிகையாளர்கள் வந்து சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது சென்னையில். இப்போ இந்த திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பப்ளிசிட்டி இல்லாமல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தயாரிப்பாளர் தரப்பு ரிலீஸ் பண்ணுறவங்க தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியல. இதை வந்து வேணால் இன்னொரு விஷயம் பண்ணலாம். இப்போ நான் படங்கள்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய படங்கள் ரீ ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. வடசென்னை, மயக்கம் என்ன, 3 இந்த படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு திரையரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் டிக்கெட்டு. ஒரு திரையரங்கில் 50 ரூபா, இன்னொரு திரையரங்கில் 60 ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி புதுப்படங்கள் 2 கோடி 3 கோடி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது 60 ரூபா ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே டிக்கெட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக வந்து பார்ப்பாங்க, ஃபேமிலியோட கூட வந்து படம் பார்ப்பாங்க. இப்போ நானே இருக்கிறேன்னா, இப்போ எனக்கு ஒரு குழந்தை, மனைவி, நான் 3 பேரும் போயிட்டு இப்போ ஒரு தேட்டரில், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டரில் 100 ரூபாய் டிக்கெட்னு வைங்களேன், நாங்கள் போய் 3 பேருக்கு வந்து 300 ரூபா கொடுத்து பார்க்கக்கூடிய இது இருக்குது. இதே நேரத்தில் 200 ரூபாய் டிக்கெட்னா 600 ரூபாய் இது பார்க்கிங் அதிகமாகிடுது. அதனால் 100 ரூபாய்ங்கிறது ரீசனபிளான ரேட்டு. 70, 80, 100 இது வந்து ரீசனபிளான ரேட்டு. 3 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய பட்ஜெட் படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸை குறைச்சி பார்க்கிங்கை திரையரங்க உரிமையாளர்கள் ஃப்ரீ பண்ணி சில சலுகைகளை அறிவிச்சாங்கன்னா மறுபடியும் திரையரங்குகள் வந்து புத்துணர்ச்சி பெற்று 90, 95, 2000 காலகட்டங்களில் எப்படி திரையரங்குகள் இருந்ததோ அந்த மாதிரி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்க யோசிக்கலாம், என்னடா திரை விமர்சனம்னு சொல்லிட்டு தேவையில்லாத கதையை பேசிக்கிட்டு இருக்கானு நினைக்காதீங்க. இது வந்து சினிமாவுக்கு தேவையான ஒரு கதை. பார்வையாளர்கள் அதாவது ரசிகர்கள் ஆகிய உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் தான் நான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். 1000 பொற்காசுகள் படத்தோட பேரு. 1000 பொற்காசுகள்னு தயாரிப்பாளர் படம் எடுத்திருக்கிறாரு. இவருக்கு வந்து காசு வருமா வராதாங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட கதாநாயகன் சரவணன், விதார்த், அருந்ததி நாயர், ஹலோ கந்தசாமி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் சரவணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. கதையில வேலை வெட்டிக்கு போகாம அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு, ரேஷன் கடையில அரிசி வாங்கி வச்சுக்கிட்டு, அவர் வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது ரொம்ப ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய தங்கச்சி மையம் வந்து விதார்த். அவர் வந்து ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு டவுன்ல. அதனால அவங்க அம்மா வந்து தன்னுடைய தாய் மாமன் அதாவது தன்னுடைய அண்ணன் வீட்டுல வந்து விட்டுட்டு போறாங்க. அவரும் இவரும் சேர்ந்து, இவரும் விதார்த்தும் வேலைக்கு போறதில்ல, இவர் கூட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் இந்த கோழி அடிக்கிறது திருடுறது இப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது ஊர்ல வந்து கக்கூஸ் கட்டி கொடுக்குறாங்க, லெட்டின் கட்டி கொடுக்குறாங்க அரசாங்கத்துல இருந்து, தூய்மை இந்தியா திட்டத்துல இருந்து கட்டி கொடுத்தா 12,000 ரூபாய் பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் கட்டின, அதாவது ஏத்த வீட்டுக்காரன் கட்டின கக்கூஸ் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து 12,000 ரூபாயை போய் வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அவன் வந்து ஒரு கட்டத்தில் அங்கே போய் கேட்கும்போது, இது இல்லையே இந்த ஃபோட்டோ இதாகும்போது, அப்போ என்னதை அவன் ஏமாத்திட்டான், ஆண்டி முத்து ஏமாத்திட்டான்னு சொல்லும்போது, மறு அவன் எனக்கு கட்டி கொடுக்கணும்னா நான் போலீஸ் போவேன்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறமா சரவணனும் விதார்த்தம் சேர்ந்து ஏன்னா அந்த பணத்தை இவங்க வாங்கி செலவு பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு செலவு பண்ணிட்டாங்க, ஊதாரித்தனமாக செலவு பண்ணதுனால சரி இதில் கட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த குழி தோண்டுறாங்க. அந்த லெட்டினுக்கு குழி தோண்டும் போது இவங்களால தோண்ட முடியல, இவங்க சோம்பேறியாச்சு, வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு சுடுகாடு, அதாவது சுடுகாட்டில் குழி வெட்டுறவங்க, இடுகாடு சுடுகாட்டில் குழி வெட்டுறவங்க ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு வராங்க.
அவங்க வந்து குழி வெட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து குழி வெட்டுறாங்க. குழி வெட்டும்போது ஒரு நாள் வெட்டுறாங்க, அப்புறம் மறுபடியும் வெட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம் டங்கு டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொற்காசுகளாக வருது. ஒருத்தர் தான் தோன்றாரு, இன்னொருத்தர் அங்கிட்டு தம்மடிக்க போயிடறாப்புல பொற்காசுகளாக வருது. இந்த சத்தம் கேட்டு சரவணன் விதார்த்து வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1000 பொற்காசுகள் இருக்குது. படத்தோட டைட்டிலுக்கு இயக்குனர் வந்துட்டார் ரவி முருகையா. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பொற்காசுகள் இருக்க மாதிரி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேரும் பிரிச்சுக்கலாம், ஏன்னா அவங்ககிட்ட சொன்னால் 4 பங்காக போயிடும், நம்ம மூணு பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஐடியா பண்ணவங்க இவங்க மூணு பேரும் இந்த பொற்காசுகளை பிரிச்சுக்கிட்டாங்களா இல்லையா, இல்லை இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான தகராறு ஏற்பட்டது. ஏன்னா இப்போ நம்ம சும்மா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னமோ வாக்குறுதியெல்லாம் கொடுப்போம், நான் பணக்காரனானா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுப்போம். அந்த பணம் நமக்கு உண்மையிலே வந்தால் தான் தெரியும் யாருக்கு நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா, நம்ம குணங்கள் எப்படி மாறுது. ஏன்னா மனித மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு கொஞ்சம் அப்படியே தாவிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்க சூழ்நிலை இவ என்ன நடந்தது திரைக்கதையில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத விவரிக்கிறது தான் இந்த 1000 பொற்காசுகள் படத்தோட திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ கந்தசாமி, சரவணன், விதார்த்து இவங்களுடைய காமெடி, சார்ஜ் மரியம் இவங்களுடைய காமெடி சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைதட்டி ரசிக்கும்படியாக இருக்குது. அதுக்கப்புறம் படத்தோட பின்னணி செய்யும் பாடல்களும் நல்லா இருக்குது. படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் புதுமுக இயக்குனர் ரவி முருகையா எழுதின வசனங்கள் ரசிக்கும்படியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப் போனதே தெரியல, டக்குன்னு ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாப்பு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதோ லைட்டாக இழுக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி தான். எப்படி குயிக்கோ திரைப்படம் எப்படி ரொம்ப காமெடியாக இருந்தது நான் சொல்லியிருந்தேன்னா அந்த மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருக்குது. எதுக்கு குயிக்கோ திரைப்படத்தை வந்து இந்த திரைப்படத்தோட நான் கம்பேர் பண்ணி சொன்னால், ஏன்னா அந்த படம் 0 பப்ளிசிட்டியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. நல்ல படம், சூப்பர் படம், பப்ளிசிட்டி இல்லாதனால ஓடாமல் போச்சு. இந்த படமும் பப்ளிசிட்டி இல்லாமல் தான், இன்றைக்கி வரைக்குமே பப்ளிசிட்டி இல்லை இந்த படத்துக்கு. பப்ளிசிட்டி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமே தவிர மற்றபடி வேறு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் செம்ம காமெடியாக போய் கிளைமேக்ஸ் எல்லாம் செம்ம டுஸ்ட்டு, செகண்ட் பார்ட் லீடு வேறு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு 1000 பொற்காசுகள். கண்டிப்பாக அந்த திரைப்படம் ஓடி தயாரிப்பாளர் அவர்களுக்கு நிறைய பணம் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் வருமா வராதாங்கிறது December 22 படம் திரைக்கு வந்தவுடன் ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க எப்படி பார்க்குறாங்கிறத பொறுத்து 1000 பொற்காசுகள், ஒரு தயாரிப்பாளருக்கு எத்தனை பொற்காசுகள் எவ்வளோ பணம் வரப்போகுதுங்கிறது தெரியல. ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 பொற்காசுகள் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம். அண்மையில் இந்த நான் இந்த 2023 காலகட்டத்தில் பார்த்த திரைப்படங்கள்லேயே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா குட்நைட்டு, அப்புறம் குயிகோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 பொற்காசுகள். நிறைய பேர் சொல்லுவாங்க டாடாலாம் சூப்பர் கிட்டுமாங்க. டாடாலாம் கடைசி ஒரு 5 நிமிஷம் நல்லா இருந்துச்சு அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த படம்லாம் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. டாடா திரைப்படம்லாம் போர்த்தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கமர்ஷியலான மூவி, ஒரு ராட்சசன் மாதிரி அது பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அது வந்து காமெடி படம் கிடையாது, அது வந்து ஒரு சீரியஸான சூப்பர் ஹிட் படம். அந்த வரிசையில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பொற்காசுகள் திரைப்படம் இந்த வருஷம் முடிய போகும்போது 2023 வருஷம் முடிய போகும்போது ஒரு நல்ல திரைப்படம் வந்திருக்கு. இந்த திரைப்படத்தை நீங்கள் திரையரங்கில் போய் பாருங்கள், படம் ரொம்பவே நல்லா இருக்குது. 1000 பொற்காசுகள் திரைப்படம் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த பெரிய பொக்கிச பொற்காசுகள். நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். குட்டிமா தமிழ் டிவியில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம், பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட சேனலை பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.